அதுக்கப்புறம் குளோபல் வைஸ்ல என்னென்ன டேட்டாஸ் வருது அடுத்து இந்தியால நடக்க போற முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த விஷயங்களுக்கும் பங்கு இருக்கிற நெருக்கம் என்ன இதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா பாக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் சோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தோட தொடக்கத்துல நிப்டி பிப்டி திங்கட்கிழமை ஒரு பெரிய இரக்கம் கொடுத்து அது கண்டினியூ ஆகிற விதமா அடுத்த நாட்களும் ஒரு இரக்கம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறமா பட்ஜெட் எக்ஸ்பைரி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கறதையும் நாம ஆல்ரெடி போன வாரத்தோட வீடியோலயே பேசியிருந்தோம் ஸோ எஃப்எண்டோ எக்ஸ்பைரியை பொறுத்து தான் இந்த வாரம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நாம எதிர்பார்த்திருந்தோம் அதே மாதிரி பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு மேல ரெண்டுக்கும் மேற்பட்ட வால்யூம் கூட க்ளோசிங் நடந்தாதான் மீண்டும் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பத்தாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற லெவல ஈஸியா லெவலுக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த பட்சத்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற லெவல் நல்லதொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பத்தாயிரத்தி தொ ஐநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற எல்லைகளை நிப்டி வாராந்திர இறுதியில் பதிவு செஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாம் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது திங்கள் செவ்வாய் இந்த மூணு திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்கள் மார்க்கெட் நல்ல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை விட ரெக்கவர் ஆகி வியாழன் வெள்ளி எக்ஸ்பைரியும் பட்ஜெட்டும் அன்னைக்கு இந்த இரண்டு நாட்கள் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த கேண்டில் நம்ம வாராந்திர ரீதியா பார்க்கலாம் பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு ஓப்பன் ஆன நிஃப்டி ஃபிஃப்டி பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலை தொட்டுட்டு அதுக்கப்புறமா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிருந்தாலும் என் ஆஃப் த வீக்கு பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு சோ இந்த வாரம் நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா ரிசர்வ் வங்கியின் வட்டி விகித முடிவுகள் வரப்போகுது இந்திய பங்கு சந்தையில ஒரு ஆஹ் பாசிட்டிவாவும் நெ அதுக்கேத்த மாதிரி நெகட்டிவாகவும் நடக்கலாம் அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கலாம் முக்கியமா இந்த வாரம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுனால அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவாவும் போகலாம் நடக்க போற நிகழ்வுகளை வச்சுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க பதினோராயிரத்தி நூறு வரையிலும் மார்க்கெட் செஞ்சு திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கணிக்கிறாங்க அதே சமயம் மார்க்கெட்ல நியூஸ் எதுவுமே நியூஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டா இருந்தது அப்படின்னா ஒரு இறக்கம் வர ஆரம்பிச்சதுன்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபது அப்படிங்கிற லெவல் வரை சென்று திரும்ப வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம நினை நினைவுல வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இது போன்ற சூழ்நிலையில புதிய ட்ரேடர்களும் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்களும் ட்ரேட் பண்ண வேணாம் கேப் ஓபனிங் வந்தால் நிதானிக்கணும் ஷார்ட் சைஸ் மற்றும் ஓவர் ஹைட் பொசிஷன்களை தவிர்க்கணும் மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் வியாபாரம் செய்யணும் வால்யூமின் மீது தொடர்ந்து கண் வைத்தே வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கும் வால்யூம் குறைந்தால் வியாபாரம் செய்வதை தற்காலிகமாக நிறுத்துறது நல்லது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேங்க் நிப்டி டே சார்ட்ல பார்க்கும்போது திங்கள் செவ்வாய் தொடர்ந்து இரண்டு நாட்கள் இறங்கியிருந்தாலும் புதன் வியாழன் இரண்டு நாள் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்திருந்தது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு இறக்கமே கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் வீக்லி கேண்டல்ல நம்ம பார்க்கலாம் பத்தா இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆயிருந்தாலும் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது வரை நாற்பத்தி ஒன்று வரைக்கும் லோ போயிருந்தாலும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் ஹை போயிட்டு எண்ட் ஆஃப் த டே இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் எண்ட் ஆஃப் த வீக்கில் முடிஞ்சிருக்கு இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா இருக்கு ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை பத்தி பார்க்கலாம் போன வாரம் மார்க்கெட்டை நகர்த்து கொண்டு போனது பட்ஜெட்டும் அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பைரி ரோல் சொல்லலாம் அதுல இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகி ரோலோவர் ஆனதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பிப்ரவரியில வந்து சந்தை பெரிய பெருசா இறங்காது அப்படின்னா பங்கு வர்த்தகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்றாங்க நிப்டி பியூச்சர் ரோல் ஓவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதத்துக்கு அதாவது மாதத்திற்கு பிறகு மிகவும் குறைவானதாக இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இண்டெக்ஸ் கான்ட்ராக்டுகளின் சார்ட் பொசிஷன்களால் ட்ரேடர்கள் பெரிதா பாதிக்கவில்லைனோ அந்த வகையில் வியாழக்கிழமை சந்தை நல்ல ஏற்றத்தை கண்டதுக்கு இதெல்லாம் காரணமா இருந்தது அப்படின்னும் நிப்டி ஃபியூச்சர்ஸ் ரோல் ஓவர் விகிதம் அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜா இருந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க பிப்ரவரிக்கான நிப்டி கால் ஆப்ஷன்ஸ் பதினோராயிரமாகவும் நிப்டி புட் ஆப்ஷன் பத்தாயிரத்தி எழுநூறாகவும் இருக்கு இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில விஷயம் இந்த வாரத்துக்கு நாம் கவனிக்க வேண்டியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாலிசி டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் பட்ஜெட்ல அவங்க கொடுத்த அலோன்ஸ்மெண்ட்டு நகர்த்த போற விஷயங்கள் அதே மாதிரி நிப்டி வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் லெவலுக்கு கீழே முடிஞ்சிருக்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த வாரம் ரிசல்ட் வர போற நிறுவனங்கள் திங்கக்கிழமை கோல் இந்தியா ஐடிபிஐ பேங்க் ஐஆர்பி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பிப்ரவரி அஞ்சு டெக்மா கேந்திரா கெயில் ஏசிசி பிஹெச்எல் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓரியன் பேங்க் ஆஃப் காமர்ஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டிஎல்எஃப் அப்போலோ டயர் டாடா க்ளோபல் டிஷ் டிவி மற்றது எல்லாமே அன்னிக்க மார்க்கெட் முடிவுல நான் பார்க்கலாம் இதனால இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல டெக்னிக்கல் ஃபேக்டரில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாரம் நிஃப்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அடுத்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் டெக்னிக்கலா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை நாளை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் பதினோராயிரம் அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகும் அந்த லெவலை ரீச் ஆகி மேலே போச்சுன்னா பதினோராயிரத்தி இருநூறுங்கிற லெவலில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போஸ் இனிஷியல் டவுன்சைட் டார்கெட்டா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மாசத்துல பத்தாயிரம் அப்படிங்கிற லெவல ரீச் ஆகுறதுக்கு சாட் பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு அன்போல்டர் மேஜர் வீக்னஸ் இந்த பார்டர் மார்க்கெட் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க இதை நம்ம மனசுல வச்சுக்கலாம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் டைட்டன் ஸோ இந்த நிறுவனத்தோட நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்திருக்கு நானூத்தி பதினாறு கோடி லாபம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெவென்யூ வந்து முப்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்ட் அதாவது ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி வந்து அவங்களுக்கு இந்த ரெவென்யூ வந்து இந்த கியூத்ரி ரிசல்ட் வந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க இது டைட்டனுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஹெச் இன்ஃப்ரா ஏர்னிங்ஸ் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அடுத்த ஆர்ட் அண்ட் இன்ஜினியரிங்ஸ் நெட் லாஸ் கொடுத்துருக்காங்க ஈக்விட்டர்ஸ் ஹோல்டிங் நெட் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்ட் டேம் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் நெட் ப்ராஃபிட்டு சிஎன் வந்து பே பைபேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதாவது டூ ஹண்ட்ரட் குரோர் பைபேக் அட் நாட் மோர் தென் செவன் ஹண்ட்ரட் பர் ஷேருங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க டாடா மோட்டார்ஸோட ஜனவரி ஆட்டோ சேல் டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ் டவுன் எயிட் பர்சன்ட் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு யூனிட்ல இருந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு யூனிட்டாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது விப்ரோ ஸோ விப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏடிஎஸ்சி த்ரீ பாயிண்ட் ஜீரோ டிஜிட்டல் டிவி ரிசீவர் சொல்யூஷன் இது வந்து விப்ரோவுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் டிக்ளேர்ட் பேமெண்ட் ஆஃப் டிவிடண்ட் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க டிஹெச்எஃப்எல் அப்ரூவ்ட் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது கவனிக்க வேண்டியது பெர்கர் பெயின்ல வந்து அனுப் ஹூன் அண்ட் சோனு பாஷன் இவங்க வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் இண்டிபெண்ட் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க மணப்புரம் ஃபினான்ஸ் ஸோ இவங்க வந்து இன்டெரியம் டிவிடென்ட் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி டிக்ளேர் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க அடுத்து அஜந்தா ஃபார்மா வந்து ப்ரொப்போசலா அப்ரூவ் பண்ணிருக்கிறதா கொடுத்துருக்காங்க பைபேக்கை பத்தி ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளா இருக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாரம் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை வந்து எதிர்பார்க்கிறாங்க ஆனா வெள்ளிக்கிழமை முடிவடைந்த டெக்னிக்கல் வைஸ் நம்ம பார்க்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம கணிக்கலாம் அதுக்கடுத்து மேக்ரோ டேட்டால நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு வரப்போற இந்த ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் ஒண்ணு இந்தியால அடுத்து யூஎஸ்ல வந்து அவங்க பேரோல் டேட்டாவை வந்து பேரோல் பேரோல் டேட்டா அலாங் வித் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் இதை வந்து ரிலீஸ் பண்றாங்க அடுத்து யூஎஸ் ஜிடிபி டேட்டா வரப்போகுது அப்புறம் முக்கியமான விஷயம் யூஎஸ் சைனா ட்ரேட் வார் ஸோ இதை வந்து நம்ம கவனத்தில் வைக்கணும் இதெல்லாம் விட முக்கியமான இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா ரஷ்யாவோட பிரசிடென்ட் வந்து ஒரு கோல்வார் போயிட்டு இருக்குல்ல லைக் ஈரான் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல அதுக்கு வந்து யூஎஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ரிப்போர்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிற டேட்டா வரப்போகுது ஸோ இதெல்லாம் மேக்ரோ டேட்டா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய சில தகவல்களா இருக்கு நம்ம தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட் பதினேழு புள்ளிகள் குறைந்தும் யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாகவும் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து எஸ்டிஎக்ஸ் யூஃப்ட்டி இருபத்தாறு புள்ளிகள் மைனஸ்லையும் மற்றபடி ஒரு நேரோ மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு அதே மாதிரி கமாடிட்டிஸோட ப்ரைஸும் நம்ம செக் பண்ணலாம் எழுபத்தி ஒரு ரூபா பைசா பதினேழு காசுகள் உயர்ந்திருக்கு அதே மாதிரி இந்திய ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் முப்பத்தி நாலு பைசா இருக்கு ஒன்றரை ஆயில் இருந்திருக்கு ரெண்டாம் தேதி முடிவுல இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான டேட்டா இந்த வாரம் வரப்போகுது இந்தியால நிக்கி சர்வீசஸ் பிஎம்ஏ எம்ஏ அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி ரிசர்வ் வங்கியோட வட்டி விகித முடிவுகள் இருக்கு ஸோ வியாழக்கிழமை மார்க்கெட் ஹெவி வாலட்டாலிட்டி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த டைமில் நாம அதை பற்றி அதுக்கு முத நாள் வீடியோவில் இன்னும் டீட்டெயில் தான் பார்க்கலாம் அடுத்த அமெரிக்கா ஐஎஸ்எம் நான் ஃபேனு மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ இந்த டேட்டா இருக்குது அஞ்சாம் தேதி அடுத்த ஆறாம் தேதி வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டேட்டா இருக்கு யுனைடெட் கிங்டம்ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி விகித முடிவுகள் கொடுக்க போறாங்க ஸோ ஏழாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் நம்ம இதுலயும் ரிசர்வ் பேங்க் வட்டி விகித முடிவுகள் பிளஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலயும் வட்டி விகித முடிவுகள் இது ரெண்டும் இதோட இம்பாக்ட் கண்டிப்பா குளோபல்லையும் இருக்கும் நம்ம இந்தியாலயும் இருக்கும் அதை பொறுத்து நம்ம ட்ரேடிங்க கொண்டு போகலாம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல் பியோட் லெவல்ஸ் எல்லாம் பாக்கலாம் இந்த வாரத்துக்கு வாரத்தோட இறுதியில வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங் எண்ட்ல பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படிங்கிற லெவல்ல பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகவும் பத்தாயிரத்தி நானூத்தி இருபது செகண்ட் சப்போர்ட் ஆகவும் பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு தேர்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்கு பதினோராயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கட் பண்ணாதான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி இருநூத்தி இருபது அப்படிங்கிற லெவலுக்கு போகும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனத வச்சு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஏழு அப்படிங்கிறது முதல் சப்போர்ட்டும் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செகண்ட் சப்போர்ட்டும் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி பன்னெண்டு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது இதெல்லாம் தான் இந்த வாரம் நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கவனிக்க வேண்டிய பங்குகள் இந்த எல்லா டேட்டாவையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் பிளஸ் வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் மார்க்கெட் பத்தின அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவைனா இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்ல இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணியும் நீங்க ஆட் ஆகிக்கலாம் சோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ சோ மச்